தமிழ் டெய்லி நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பிக்பாஸ் சீசன் 3 தமிழில் கடந்த 2 சீசனோட ரொம்பவே பரபரப்பாக போனது. இந்த சீசனோடைய டைட்டில் வின்னர் முகேன் ராவ். இவர் ஒரு மலேசியாவை சேர்ந்தவர், சிறந்த பாடகர் அப்படின்னே தெரியும். முகேன் ராவ் பாடின பாடல் வந்து ரொம்பவே ஃபேமஸ் ஆனிச்சு, இதனாலேயே அவருக்கு வந்து நிறைய ஃபேன் ஃபாலோவர்ஸ் வந்திருந்தாங்க. கடந்த 2 நாளைக்கு முன்பாக முகேன் ராவ் வீட்டில் வந்து ஒரு ஆழ்ந்த துக்கம் நடந்திருக்கு. அவங்க அப்பா வந்து உடல்நிலை சரியில்லாமல் மரணம் அடைஞ்சிருக்காங்க. அவங்க அப்பாவுடைய அந்த இறுதிச் சடங்கு நேற்று மலேசியாவில் இந்து முறைப்படி நடந்தது. இதில் பிக்பாஸ் சீசன் 3 கண்டஸ்டன்ஸ் மற்றும் முகேன் ராவோட ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நிறையா பேர் கலந்துக்கிட்டு அவருக்கு தங்களோட ஆறுதலை சொல்லிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதைத் தொடர்ந்து பிக்பாஸ் சீசன் 3 கண்டஸ்டண்ட்டாக வந்து எல்லாத்தையுமே ரொம்ப என்டர்டெயின் பண்ணது யாருன்னு கேட்டால் நம்ம சாண்டி மாஸ்டர் தான். சாண்டி மாஸ்டர் வீட்டில் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஆழ்ந்த துக்கம் நடந்திருக்கு. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, சாண்டி மாஸ்டர் அவங்களுக்கு வந்து அவங்களுடைய வைஃப் சில்வியாவோட அப்பா வந்து ஹார்ட் அட்டாக்னால மரணம் அடைஞ்சிருக்காங்க. இந்த செய்தியை வந்து தமிழ் திரை பிரபலங்கள் மற்றும் சாண்டி மாஸ்டரோட ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் தெரிஞ்சதுனால இப்போ அவர் வீட்டில் பயங்கரமான ஒரு கூட்டம் கூடியிருக்கு. அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் தங்களுடைய ஆறுதலை சொல்லிட்டு வந்துட்டுருக்காங்க. இப்போ தான் ரீசெண்டாக சாண்டி மாஸ்டர் அவர் ஃபேமிலியோட ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அந்த நேரத்தில் இந்த மாதிரி ஒரு ஆழ்ந்த இரங்கல் வீட்டில் நடந்திருக்கு. இதை வந்து எங்களால் தாங்கிக்கவே முடியலை. ஸோ இவ்வளோ நாள் வந்து என்னுடைய கணவர் வந்து உடல்நிலை சரியில்லாமல் இருந்தார், ஆனால் எங்கள் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டதே என்னோடய மாப்பிள்ள தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அவர் வந்து எனக்கு மாப்பிள்ளை இல்லை, என்னோடய பையன் அப்படின்னு சொல்லி சில்வி அவங்களுடைய அம்மா சொல்லியிருக்கிறாங்க. எல்லா பொறுப்பையும் சாண்டி மாஸ்டர் தான் எடுத்து பார்த்துட்டு வந்துட்டுருக்காரு. இப்போது சாண்டி மாஸ்டர் வீட்டில் வந்து திரை பிரபலங்கள் மற்றும் ஃபேன்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி ஏகப்பட்ட கூட்டம் வந்து குமிஞ்சிருக்கு. எல்லாரும் தங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுட்டு வந்துட்டுருக்காங்க.